வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சாஃப்டான பஞ்சு போல் இடியாப்போ எப்படி வீட்டிலே செய்யலான்றது தான். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப பேசிக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய கப் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நம்ம உப்பு எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கோல்ட் வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் மாவை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எண்ணெய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதே கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கணும், அதை தான் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு பிழிகிற பதத்துக்கு வரணும், அதாவது இந்த கொழுக்கட்டை பதம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு கலக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தான் தண்ணி எடுத்துருந்தோம், இப்போது பாக்கி இருக்க அந்த கால்வாசி தண்ணி எடுத்துருக்கோம். இப்போது தண்ணி ஊற்றினப்புறம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறம் கையை விட்டு நல்லா இதை பிசைஞ்சி மாவு மாதிரி ஆக்கணும். இப்போது நல்லா ஆறிடுச்சு, இதை இந்த மாதிரி கை விட்டு நல்லா சப்பாத்தி பத்தத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடியாப்ப தட்டுன்னு சொல்லிட்டு விற்பாங்க. இதிலே பார்த்திங்கன்னா தெரியும் ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேவும் கொடுத்துருவாங்க. இது ஒரு செட்டாக வரும், நாலு தட்டு வச்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயும் தடவிட்டு இப்போ நம்ம இதை பிழிய போகிறோம். சப்போஸ் இடியாப்ப தட்டு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி, இது வந்து பார்த்திங்கன்னா தட்டு இட்லிக்கான தட்டு, இந்த தட்டுலேயும் நம்ம ஊற்றலாம். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு வந்து இடியாப்ப தட்டுலேயும் ரெண்டு இந்த மாதிரி தட்டுலேயும் செஞ்சு காட்டுறோம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி தட்டை இல்லைனா நீங்கள் இட்லி குண்டாவில் கூட துணி போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு பிழிகிறத எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சு போட்டுக்கணும், அதாவது இந்த மாதிரி மெல்லிஸாக வரும் பார்த்திங்களா, இந்த ஓம் பொடிக்கெலாம் போடுவோம்ல அந்த அச்சை போட்டுக்கோங்க. அதில் இப்போ மாவை ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்திருக்க தட்டில் பிழியலாம். பாருங்க இவ்வளோ அழகாக பிழிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி மெல்லிசாக அழகாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க சும்மா அப்படி வச்சு பிழிஞ்சா போதும், வந்துடும். நல்லா பரவலாக பிழிஞ்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி இடியாப்ப தட்டு ஸ்டாண்ட் இருக்கும், அதில் ஒன் பை ஒன்னாக தட்டுங்களை அடிக்கிடலாம். இப்போ அந்த ஸ்டாண்டை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதான். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இட்லி குண்டா நல்லா கொதிச்சிருக்கு, சூடான குண்டால் தான் வைக்கணும். இப்போ மூடியை போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், இடியாப்பம் வெந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் சூடு ஆறட்டும், எடுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அழகாக வந்திருக்குன்ட்டு பாருங்க, சாஃப்டாக எப்படி வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், சுட சுட இடியாப்பம், சாஃப்டான இடியாப்பம் வீட்டிலேயே ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பப்பீஸ் கிச்சனுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அமைக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வரும்.